கம்மிங் டு த நெக்ஸ்ட் பார்ட். அது இடையில கொஞ்சம் வீடியோ டிஸ்டர்ப் ஆனதுனால அது வந்து அடுத்த கொஸ்டின் இப்போ நான் கண்டினியூ பண்ணுறேன். நான் கொஸ்டின் நம்பர் 13. எவ்ரிபடி இன் இயர் ரூம் ஷேக்ஸ் ஹேண்ட்ஸ் வித் எவ்ரிபடி எல்ஸ், தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேக் ஹேண்ட்ஸ் 66. இதுவும் அப்படி தான். இதுக்குரிய ஆன்சர் வந்து 12. இது எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும், 66 அப்படிங்கிறப்ப இதுவும் ஷேக் ஹேண்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கியா. ஸோ 6 + 6 = 12 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் கம்மிங் டு த 14th கொஸ்டின், நம்பர் ஆஃப் சைட்ஸ் ஆஃப் எ பாலிகன் ஹேவிங் 44, இது டிவைடு பை 4 வச்சுக்க. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 11. தென் இஃப் 10 லைன்ஸ் ஆர் ட்ரான் இன் எ பிளேன் சச் தட் நோ 2 ஆஃப் தெம் ஆர் பேரலல் அண்ட் நோ 3 ஆஃப் தெம் ஆர் கன்கரண்ட், தென் த டோட்டல் நம்பர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், இதனுடைய ஆன்சர் வந்து 45. எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா, இங்கே என்ன இருக்குது, 10 இருக்கா, தென் இங்கே 2 இந்த இடத்துல 2 இருக்குது, இந்த இடத்துல 3 இருக்குது இல்லையா. அப்போ இந்த 2 3 ஆட் பண்ணு, 2 + 3 என்ன 5. அப்போ இந்த 10 5 மல்டிப்ளை பண்ணிக்க, ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 50. அதே 5 மைனஸ் பண்ணிக்க, அப்போ இந்த இடத்துல 45 வரும். ஐ டெல் யூ அகெயின், இங்கே 10 இருக்குது, இந்த 2 3 ஆட் பண்ணு, ஆட் பண்ணின சாரி மல்டிப்ளை பண்ணிக்க, அப்போ 10 × 5 = 50. அந்த ஆட் பண்ண ஆன்சரை மைனஸ் பண்ணு, ஸோ தட் யூ ஆர் கெட்டிங் 45. இன் எ பிளேன் தெர் ஆர் 10 பாயிண்ட்ஸ், இதை ஜஸ்ட் அப்படியே என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸ் பண்ணிக்க. இப்போ மைனஸ் பண்ணினா 10 - 4 என்ன 6. அப்போ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்க. போன கொஸ்டினில் கூட அந்த மாதிரி 10 × 4 = 40 ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். நான் கமிங் டு த 17th. இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 2 3, இங்கே 2 இருக்கா, இந்த இடத்துல 3 இருக்குது, தென் 2 × 3 = 6. அப்போ இந்த இடத்துல 6 ஆப்ஷனை ஞாபகத்தில் வச்சுக்க. நீ நினைக்கலாம் ஏங்க மிஸ் இதை ஆட் பண்ணலாமில்ல, இங்கே 2 3 ஆட் பண்ணால் 5 வருமே, சப்போஸ் 5 நம்ம எக்ஸாமில் எனக்கு அது தோணுச்சுன்னா, தோணும் இல்லையா, 2 + 3 = 5 தோணும். அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா 11 ஆட் பண்ணால் என்ன வரும், 12. இது மல்டிபிள்ஸா, 6 அப்புறம் 12. அப்போ யூ வாண்ட் டு மேக் இட் ஷுர் 6 அப்படிங்கிறதுக்கு இந்த க்ளூவையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்க, தென் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்க. ஸோ த ஆன்சர் ஃபார் தி 6. அண்ட் கம்மிங் டு த 18th கொஸ்டின், 18th கொஸ்டின் பார்த்தாவே கசகசன்னு இருக்கு ஆன்சர் இல்லையா. உனக்கு ரொம்ப சிம்பிளாக தோணக்கூடியது இது NCR. அப்போ அந்த NCRை ரவுண்ட் பண்ணிக்க. தென் ஆஃப்டர் தட் 19th, த நம்பர் ஆஃப் வேஸ் ஆஃப் சூஸிங் 5 அவுட் ஆஃப் டெக் ஆஃப் 52 கார்ட்ஸ் விச் இன்க்ளூட் அட்லீஸ்ட் 1 கிங். நமக்கு கிங் எவ்வளோ இருக்கும், 4 இருக்கும் இல்லையா. அப்போ நீ சூஸ் பண்ணுற கார்ட்ஸை கண்டிப்பாக வந்து கிங் கார்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தம் 52, அதில் 5 எடுக்கிற, அப்போ மீதி எத்தனை கார்டு இருக்கும், 48 கார்ட்ஸ் இருக்கும், அதான் மைனஸ்னு போட்டிருக்கு. ஏன் 48? 4 கிங்கை வந்து நம்ம வெளியில் எடுத்துடுறோம். அப்போ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு அப்படின்ட்டு இருக்கு. த நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ் தட் எ செஸ் போர்டு ஹேஸ், இதுக்கு ஆன்சர் வந்து இது திஸ் எ வெல் நோன் கொஸ்டின். நம்ம கூகுளெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி வரும், 1 - 9 - 6. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா செஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இப்படி 9 கட்டம் இருக்கும், கீழே இந்த மாதிரி 9 ரெக்டாங்கிள் இருக்கும் அல்லது ஸ்கொயர் மாதிரி வரும். அப்போ 9C2 × 9C2, ஏன் 2 அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு ரெக்டாங்கிளோ ஸ்கொயரோ அல்லது பேரலாகிராமோ ஃபார்ம் பண்ணோன்னா வி நீடு 2 ஆஃப் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன், அதனால் இந்த இடத்துல கீழே 2 போடுறோம். இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் உனக்கு தெரியும் பை 2 × 1. அதே மாதிரி இங்கேயும் போட்டீங்கன்னா இதனுடைய கால்குலேஷன் 1 × 9 = 6. தென் ஆஃப்டர் தட் த நம்பர் ஆஃப் 10-digit நம்பர் தட் கேன் பி ரிட்டன் பை யூஸிங் 2 and 3, இதுவும் அப்படி தான் பை ஃபார்முலா. இந்த 2 power 10 இதுக்குரிய ஆன்சரு. இந்த 2 இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது அப்படின்னு, நாட் ரெஃபரிங் திஸ் 2, இங்கே எத்தனை டிஜிட்னு கொடுத்துருக்கு, 2 digit, 2 3 2 digit. அப்போ அந்த 2 கீழே போட்டுட்டு எவ்வளோ டிஜிட் ஃபார்ம் பண்ணுறோம், 10-digit நம்பர் வந்து ஃபார்ம் பண்ணுறோங்கிறத மேலே இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், இங்கே இஃப் பிஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் திஸ், இதெல்லாம் அப்படியே நீ கொஸ்டின் படிச்சுக்க, எனக்கு முடியல அப்படியே இழப்பாங்க. இங்கே வந்து நமக்கு ஆக்சுவலாக
1 plus 2 plus 3 plus etc. நம்ம என்ன பண்ணுவோம் ஃபார்முலா என்ன வருதுக்கு n into n plus 1 by 2 வா இந்த எல்லாமே ப்ளேவே மெத்தட் தான் நோ லாஜிக் அட்டால் இங்க n நம்ம எடுத்துறல இங்க n இருக்கறனால இந்த இடத்துல இங்க 2 இருக்கா இந்த 2 வையும் எடுத்துரு அப்போ இந்த பிளஸ் 1 அந்த சைடு கொண்டு வா நமக்கு மைனஸ் 1 சோ இந்த ஆன்சர் வந்து இதுக்குரிய கரெக்ட் ஆன்சர் அப்படினு சொல்லி just you make it remember so p n plus 1 minus 1 அப்படினு சொல்லி கொண்டு வா இல்லாட்டி எதுமே வேண்டாம் இந்த பிளஸ் 1 இந்த சைடு கொண்டு வா மைனஸ் 1 சோ இட்ஸ் ஓவர் இவ்ளோ ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை தி ப்ராடக்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் n ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ மொத்தமா டோட்டல் நம்பர்னா ஈவன் நம்பர் பிளஸ் ஆட் நம்பர் இல்லையா அப்ப அதுல வெறும் ஆடை மட்டும் செலக்ட் பண்றேன்னா அதுல பாதி டோட்டல் நம்பர் அதுல யூ ஆர் செலக்டிங் ஆட் ஒன்லி அப்ப அதுல பாதி இருக்குமா டோட்டல்ல பாதி அப்போ இந்த ஆஃப் அப்படிங்கறத ஞாபகத்தில் வச்சுக்க நான் கமிங் டு த 24th கொஸ்டின் இங்க ஸ்டார்டிங்ல 4 வருது ஸோ இந்த 4 வர ஆப்ஷனை அப்படியே செலக்ட் பண்ணிக்க தென் கொஸ்டின் நம்பர் 25 இது ரொம்ப ஈஸியானது 1 பிளஸ் 3 பிளஸ் 5 பிளஸ் எட்ஸட்ரா 7 இதுக்குள்ளே மொத்தம் நமக்கு எத்தனை நம்பர் இருக்குது 9 ஆட் நம்பர் இருக்குது ஆட் நம்பருடைய ஆட் பண்ணுறதுனுடைய ஃபார்முலா வந்து n ஸ்கொயர்ட் இது 10th படிச்சிருக்கேன் அப்போ 9 ஸ்கொயர்ட் போட்டிங்கன்னா யூ கெட் த ஆன்சர் அஸ் 81 ஸோ தட் இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஷார்ட் மெத்தட் பார்த்துருக்குறோம் எல்லாமே ஓகே பட் இது ஒரு டைம் மட்டுமே படித்தா பத்தாது யூ ஷுட் ரீடைன் திஸ் இன் மைண்ட் நம்ம படிக்கிறப்போ நம்ம படிச்சிடுறோம் அதை புக்கை மூடி வச்சுட்டு நம்ம போயிடும் இல்லையா பட் ஒவ்வொரு கேப்லேயும் இப்போ நீ ரூம் சுச்சுவேஷனில் இருப்ப ஒரு ரூம் மூமெண்ட் இங்கேருந்து அந்த ரூமுக்கு போவோம் அந்த ரூம்லேருந்து இந்த மாதிரி வருவோம் அப்போ உனக்கு தெரிகிற மாதிரி அந்த ஆன்சரை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு நம்ம பீரோலையே எங்கேயாவது ஸ்டிக் பண்ணி வச்சுக்கணும் யூ ஜஸ்ட்டு சீ த ஆன்சர் தென் யூ மஸ்ட் கம் டு நோ தட் க்வெஸ்டின் இந்த ஆன்சருக்கு என்ன கொஸ்டின்னு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து அது உனக்கு மறக்காது அதே மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறோம் ப்ரஷ் பண்ணுறோம் வேறு ஏதாவது தலையை வர்றோம் அந்த மாதிரி டைமில் எல்லாமே உனக்கு அந்த என்ன சொல்கிறது அந்த கற்பனையான அந்த வடிவம் வந்து அந்த ஆன்சரும் அந்த கொஸ்டினும் உனக்கு மனசில் ஓடிட்டே இருக்கணும் அப்புறம் டிஸ்கஷன் இது வந்து ட்ராவல் டைமில் டிஸ்கஸ் பண்ணலாம் உங்கள் மம்மி டாடி கூட அதுக்கு அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சரை நீ டிஸ்கஸ் பண்ணலாம் அவங்க ராங் ஆன்சர் சொல்ல சொல்லி நீ வந்து அது கரெக்ட் ஆன்சர் இது தான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணினா இதை விட ஒரு பெஸ்ட்டு மெத்தட் எதுவுமே கிடைக்காது இப்போ டீச்சர்ஸ் வந்து எப்படி இது இந்த ஹேவ் த எக்ஸ்பீரியன்ஸ் டெய்லி கிளாஸ் எடுக்கிறாங்க அப்போ ஒரு 100 தடவை கிளாஸ் எடுக்கிறப்ப அவங்களுக்கு என்ன இது நம்ம நல்ல ஒரு ஞாபக சக்தி அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வேலை நீங்கள் படித்தா மட்டும்தான் இது வந்து எக்ஸாமில் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக எழுத முடியும் இல்லாட்டி அங்கே போய் பல டவுட்ஸ் வரும் ஸோ அங்கங்கே என்ன டவுட் வருங்கிறத இங்கேயே நீ ஒரு கற்பனை பண்ணிவிட்டு அதை நீ இங்கேயே ரெக்டிஃபை பண்ணிவிட்டு போன அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு எக்ஸாமில் வந்து ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ